Hey guys, welcome back to our Smiley channel. Today in the video, we will talk about how to make a grow bag. We will talk about how to make RC pie. Now, we will talk about how to make a measurement. We will talk about how to make a grow bag. Today, we will make a grow bag. We will make 3 RC cover. We will make a RC cover. இந்தமாதிரி சில்வர் கலரில் இருக்கும். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி 1 மந்த் நாங்கள் தச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். 8 மந்த் வரையும் நல்லாயிருக்கு. 8 மந்த்ஸ் ஆகுது, இன்போ வரையும் நல்லாயிருக்கு. எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே இருக்காது. இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்க ஈஸியாக இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் தட்டு எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சு கட் பண்ணிக்கலாம் இதை வச்சு ஈஸியாக. அப்புறம் எதாவது மார்க்கர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கவரில் நம்ம கீரை பேக் தான் வந்து அளவு எடுத்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு அந்த பிளேட்டுக்கு தேவையான சைஸ்க்கு வேணால் அந்த பிளேட் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் கீரைக்கு வேணும், அதனால் கொஞ்சம் பெருசாகவே வேணும். அதனால் அந்த பிளேட் வச்சுட்டு சுற்றி அளவு எடுக்கிறாங்க கோடு போட்டு. மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை இப்போ நம்ம கோடு போட்டு அளவு அந்த சைஸ் வந்து நம்ம டிரா பண்ணும்போது வெட்டும் போது கொஞ்சம் தள்ளியே வெட்டுங்க. அப்போதான் தைக்கும் போது நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கோடு போடுறோமோ அந்த அளவுக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரவுண்ட் பீஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். அந்த சைடில் இருக்க பீஸ் வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு அரிசி கவர் எடுக்கணும். நம்ம இவ்வளோ அகலத்துக்கு பண்ணோன்னா நமக்கு வந்து 2 தேவைப்படும் கண்டிப்பாக. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னொரு அரிசி கவரை வந்து 2 மடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ ஹைட் வந்து கீரை பேக் தேவையோ அது வந்து நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது எப்படி ஈஸியாக தைக்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம கீரை பேக் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
தைக்கும்போது துணி தைக்கும்போது நம்ம ரெண்டாக ரெண்டு அந்த மாதிரி வச்சு தைப்போம் அளவு தையலுக்கு. ஆனால் பேக் நம்ம தைக்கும்போது ஒரு மூணு மூன்றரை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு போகும், இல்லைன்னா ரொம்ப நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ நம்ம வந்து கீரை பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சாயில் ஃபுல்லாக போட்டால் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். இது வந்து எக்ஸ்ட்ராக்காக நம்ம மடிச்சு விட்டுருக்கோம், நமக்கு தேவைன்னா எடுத்து விட்டுக்கலாம். பாக்குறதுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி கலர்ல கிடைக்காது பேக் ராசி பேக். சில்வர்ல வந்து சில்வர் வந்து வெளிப்பக்கம் வச்சோம்னா நம்ம எல்லாமே சில்வர்லயே வச்சோம்னா பாக்குறதுக்கு டீட்டா கார்டன் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால நான் வந்து பிரிண்ட் அவுட் உள்ள போற மாதிரி சில்வர் வந்து வெளியில வர மாதிரி வச்சிருக்கேன். நமக்கு வந்து வீட்லயே நம்ம அரிசி வாங்குற போய் இல்ல நம்ம ரெகுலரா அரிசி வாங்குற கடையில சொல்லி வச்சோம்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.